அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு பயனுள்ள தகவலை பற்றி தான் பார்க்க போகிறோம். சந்திரன் ஒரு மாத வளர்ப்பிறை தேய்பிறை சுழற்சி காலத்தில் தேய்பிறை காலத்தில் இறுதியாக வருவது அமாவாசை தினமாகும். அன்றைய தினம் இந்த பூமியின் மீது ஒரு விசேஷமான சக்தி நிறைந்திருக்கும். இத்தகைய தினத்தில் விரதம் இருந்து நம்ம இஷ்ட தெய்வத்தை வழிபடுவதனால நம்ம விரும்பிய அனைத்தையும் நம்மளால் பெற முடியும். அப்படிப்பட்ட சிறப்பான தினத்தில் அமாவாசை விரதம் இருக்கும் முறையை பற்றி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நாளைய தினம் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட நான்கு ராசிக்காரர்களை பற்றியும் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே சுவாரஸ்யமாகவும் பயனுள்ள விதமாகவும் இருக்கும். ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல அமாவாசை தினத்தில் அதிகாலையிலேயே எழுந்து குளித்து விட வேண்டும். பின்பு வீட்டில் இருக்கிற எதிர்மறை சக்திகள் விலக உப்பு கலந்த நீரால் வீடு முழுவதையும் கழுவி தூய்மைப்படுத்தணும். பின்பு வீட்டில் இருக்கிற பூஜை அறையில் காலையிலையும் மாலையிலையும் விநாயகர் படத்திற்கு முன்னாடி இருக்கிற தீபத்தை ஏற்ற வேண்டும். அமாவாசை தினத்தில் புலால் உணவுகள், பூண்டு, வெங்காயம் சேர்க்கப்பட்ட உணவுகளை தவிர்த்து சாத்வீக உணவுகளை உண்ண வேண்டும். முடிந்தா அன்றைய தினம் முழுவதும் பால் பழங்களை உண்ணலாம். அதோடு உங்களுக்கு விருப்பமான கோவிலுக்கு சென்று வழிபட்டு வரலாம். மந்திர தீட்சை பெற்றவர்கள் இல்லைனா தங்கள் இஷ்ட தெய்வத்தை வழிபட்டு தங்களின் விருப்பங்கள் நிறைவேற விரும்புபவர்கள் அமாவாசை நாள் முழுவதும் உணவேதும் உண்ணாமல் விரதம் இருந்து தங்களின் இஷ்ட தெய்வத்திற்குரிய மந்திரங்களை ஜபித்து வழிபடுவதால் எண்ணிய காரியங்கள் அனைத்தும் நிறைவேறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வீட்டில் இருக்கிற எதிர்மறை ஆற்றல் நீங்கி நேர்மறை ஆற்றல் பெருகும், பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும் அப்படின்னு சொல்லப்படுது. ஆகவே நம்ம முன்னோர்கள் அமாவாசை தினத்தன்று நம்மை காண வருவார்கள் என்பது ஒரு ஐதீகமாக இருக்குது. அதனால் அமாவாசை தினத்தில் அவங்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது, படையிலிட்டு வழிபடுவது போன்ற செயல்கள் மூலம் பித்ரு சாபம் நீங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோடு முன்னோர்களின் பரிபூரண ஆசியும் நமக்கு கிடைக்குமாம். அமாவாசை தினத்தில் குலதெய்வத்திற்கு பூஜை செய்து படையிலிட்டு வழிபட்டு வந்தால் குலதெய்வ சாபமும் நீங்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த பூமியில் இருக்கிற உயிர்களிலேயே உயர்ந்த பிறவியாக கருதப்படுவது மனித பிறவிதான். மனித வாழ்வில் ஏற்படும் அனைத்து நிகழ்வுகளும் ஒன்பதாம் பாவம் என்னும் பாக்கியஸ்தானத்தில் தீர்மானம் செய்யப்படுது. அந்த ஸ்தானம் வலிமை பெற்றவர்கள் சாதிக்க பிறந்தவர்கள். பாக்கியஸ்தானத்தை வலிமைப்படுத்த பிரபஞ்சம் வழங்கிய மாபெரும் கொடை ரெண்டு. ஒன்று பித்ருக்கான பூஜை, மற்றொன்று குலதெய்வ வழிபாடு. பித்ருக்கள் என்பது நம்ம குடும்பத்தில் வாழ்ந்து மறைந்த முன்னோர்கள். அவர்கள் தங்களது சந்ததியினர்கள் பாக்கிய பலம் பெற, வாழ்வில் முன்னேற, தடைகள் அகல, பல தோஷங்கள் நிவர்த்தியாக வருடத்தில் சில குறிப்பிட்ட தினங்களுக்கு பூலோகம் வந்து ஆசி வழங்குவதாக ஒரு ஐதீகம் இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. அதில் அமாவாசை நாள் மிகவும் சக்தி பொருந்திய நாளாக இருக்குது. மாதுர்கண்காரனாகிய சந்திரன், பிதுர்காரனாகிய சூரியனும் ஒன்றாக இணையும் காலமே இந்த அமாவாசை அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த தினத்தில் மறைந்த முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் செய்து உணவு படையிலிட்டு ஆசி பெறும் போது நமது பாக்கியஸ்தானம் வலிமை பெறும். இதன் மூலம் திருமணத்தடை, குழந்தை பிறப்பு தாமதம், வறுமை, நீடித்த நோய், கடன் தொல்லை போன்ற பிரச்சனைகள் நீக்கி கர்ம வினைகளுக்கு பரிகாரம் தேடிக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இயற்கையாக இறந்தவர்களின் ஆன்மாவிற்கு எளிதில் முக்தி கிடைத்துவிடும். மனவேதனை அடைந்து துர்மரணம் அடைந்தாலோ, கொடூரமான நோய் தாக்குதலால் இறந்தாலோ அவர்களின் ஆன்மா எளிதில் முக்தி அடைவதில்லை. இயற்கையாக மரணித்து முக்தி அடைந்தவரின் வீட்டில் சுப நிகழ்வு நடந்து கொண்டே இருக்கும். அகால மரணம் அடைந்து ஆத்மா முக்தி அடையும் வர சில மன வருத்தம் தரும் நிகழ்வுகள் குடும்பத்தில் நடைபெறும். இதற்கு காரணம் அந்த ஆத்மா சாந்தி அடைய அவர்களின் சந்ததியினர்கள் வழிபாடு முறைகளை சரியாக செய்யாதது தான் அப்படின்னு சொல்கிறாங்க.
சொல்கிறாங்க. இறந்த பிறகு ஆன்மாவிகளுக்கு பிறவி குணம் இருக்காது, சாத்வீக குணம் வந்துவிடும். முறையான திதி தர்ப்பணம் கிடைக்க பெறும் ஒவ்வொரு ஆத்மாவும் நற்சக்தி உடையது தான். அவர்களை முறையாக வழிபாடு செய்தால் தங்களின் அனைத்து சக்திகளையும் தன் சந்தனங்களுடன் முன்னேற்றத்திற்காகவும் ஆசீர்வாதமாக வழங்குவாங்க. முன்னோர்களின் ஆன்மாக்களை யாரும் பார்க்க முடியாது, ஒவ்வொருவரையும் தனித்தனியாக வணங்கவும் முடியாது. அதனால பஞ்சபூதங்களையும் நவகிரகங்களையும் முன்னிறுத்தி உரிய மந்திரங்களோடு செய்யப்படும் திலா ஹோமம் எத்தகைய துர்மரணமடைந்த ஆத்மாவையும் சாந்தி அடைய செய்துவிடும். ஹோமம் செய்ய முடியாதவர்களுக்கு அமாவாசை வழிபாடு நல்ல பலனை பெற்றுத்தரும். முன்னோர்களுக்கு சிரார்த்தம் செய்யாதவர்களுக்கு பித்ருதோஷம் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது. ஒருவேளை அதிகமான புண்ணிய பலத்தால் ஒருவன் தன் வாழ்வில் பித்ருதோஷத்தை அனுபவிக்காம போகலாம், ஆனால் அந்த பித்ருதோஷம் அவனது வம்சத்தினரை பாதிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஒருவர் தன் தலைமுறைக்கு சொத்து சேர்க்காவிட்டாலும் பரவாயில்லை, பித்ருதோஷத்தை விட்டு செல்லக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அமாவாசை அன்று முன்னோர்கள் ஆத்மா சாந்திக்காக செய்யப்படும் திதி தர்ப்பணம் பூஜையானது நம்முடைய வம்சாவளியினருக்கு பெரிதும் நலம் தரும். தர்ப்பணம் என்பது எள்ளும் நீரும் கொண்டு வலது ஆள்காட்டி விரலுக்கு கட்டை விரலுக்கும் இடையிலான பித்ரு பூம்பிய ரேகைகளில் வழியாக நீரை வார்த்து அதில் தரப்படுவதாகும். இந்த தர்ப்பண நீரின் சக்தியானது பூமியின் ஆக்ரஷண சக்தியை மீறி மேல் நோக்கி எழுப்பி சென்று பல கோடி மைல்களுக்கு தொலைவில் இருக்கிற பித்ருலோகத்தை அடையும். இந்த அமாவாசையன்று இந்த சக்தியானது மிகவும் அபிரமிதமாக பெருகும் அப்படின்னு சொல்லப்படுது. மாதந்தோறும் வரும் அமாவாசையன்று தர்ப்பணம் தர முடியாதவர்கள் ஆண்டுக்கு ஒரு முறையாவது அமாவாசையில் தர்ப்பணம் கொடுத்து அனைத்து மாதத்திலையும் தர்ப்பணம் தந்த பலனை பெறலாம். அடுத்ததாக நாளைய தினம் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். முதலாவதாக மேசம் ராசிக்காரர்கள், நாளைய தினம் சீரான முடிவுகளுக்கு சாதகமாக அமையாது. உங்கள் செயல்கள் சுமூகமாக நடப்பதற்கு அதிக அளவில் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும். சில நேரங்களில் நம்பிக்கையின்றி காணப்படும், இருந்தாலுமே நீங்கள் நம்பிக்கையை மீட்டமைக்க வேண்டும். நாளைய தினம் பணி சுமை அதிகமாக காணப்படும். உங்கள் சக பணியாளர்களுடன் பழகும்போது கவனமாக இருக்கணும். நாளைய தினம் பணத்தை பொறுத்தவரை மகிழ்ச்சிகரமான நாளாக இருக்காது. நிதி நிலைமையை சமாளிப்பதை கடினமாக உணர்வீங்க. நாளைய தினம் உங்கள் துணையுடன் அன்பான உறவினை பகிர்ந்து கொள்வது கடினமாக இருக்கும். அதனால் அமைதியுடனும் பொறுமையுடனும் இருப்பது நல்லது. தாயின் உடல்நிலைக்கு கூடுதல் செலவுகள் செய்ய நேரிடலாம். இது உங்களுக்கு கவலையை உண்டாக்கும் விதத்தில் இருக்குது. அதனால் அமைதியை கடைபிடிப்பது நல்லது. அடுத்ததாக கன்னிராசிக்காரர்கள், கன்னிராசிக்காரர்களுக்கு நாளைய தினம் சௌகரியங்கள் காணப்படும். முக்கியமான முடிவுகளை எடுப்பதற்கு உங்கள் மனதை தெளிவாக வைத்திருக்க வேண்டும். உங்கள் அருகில உள்ளவர்கள் மற்றும் அன்பானவர்களிடம் பேசுவதில் தயக்கம் காணப்படலாம். பணியிட சூழ்நிலை நாளைய தினம் உங்களுக்கு சவாலாக அமையும். உங்கள் செயல்பாட்டிற்கான அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்காது. நாளைய தினம் உங்களுக்கு வருத்தத்தை அளிக்கக்கூடிய விதத்தில் இருக்குது. அதிக செலவினங்கள் காணப்படும். வீட்டு மறுசீரமைப்பிற்கு வீட்டில் செப்பனைப்படுவதற்கு பணத்தை செலவு செய்வீங்க. உங்கள் துணையுடன் நீங்கள் சண்டையிடுவீங்க. கருத்து வேறுபாட்டின் காரணமாக உங்கள் துணையுடன் வாக்குவாதம் ஏற்பட வாய்ப்பிருக்கு. முதுகுவலியால் அவதிப்பட நேரலாம். உங்கள் ஆரோக்கியத்தின் நலன் கருதி பிரார்த்தனை மேற்கொள்வது மேலும் சிறந்த பலனை பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததாக விருச்சகம் ராசிக்காரர்கள், நாளைய தினம் அதிக அளவில் பலன் கிடைக்கக்கூடிய சூழ்நிலைகள் காணப்படும். ஆன்மீக செயல்பாடுகளில் ஈடுபடுவது ஆறுதலை அளிக்கும், மேலும் சவால்களை எதிர்கொண்டு வெல்வதற்கு உதவும். பணியில் நாளைய தினம் வெற்றிகரமான பலன்கள் கிடைக்கும். உங்கள் அணுகுமுறையில் யதார்த்தமும் கவனமும் காணப்படும். பணியிட சூழல் உங்களுக்கு மகிழ்ச்சி அளிப்பதாக இருக்கும். நாளைய தினம் சேமிப்பது எளிதாக இருக்கும். எதிர்பாராத வகையில் பணம் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் காணப்படுது. உங்கள் துணையுடன் அன்பான உணர்வுகளையும் மகிழ்ச்சியான வார்த்தைகளையும் பகிர்ந்து கொள்வீங்க. உங்கள் உணர்வுகளை வெளிப்படையாக பகிர்வதனால நல்ல புரிந்துணர்வை ஏற்படுத்துவீங்க. உங்கள் தைரியம் மற்றும் மன உறுதி காரணமாக நாளைய தினம் முழு ஆரோக்கியத்தோடு காணப்படுவீங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததாக கடைசியாக கும்பம் ராசிக்காரர்கள், நாளைய தினம் உங்கள் வளர்ச்சியில் தடைகள் காணப்படும். அறிவிப்பூர்வமாக சிந்தித்து செயல்படுவது நல்லது. பயத்தின் காரணமாக சோர்ந்து காணப்படுவீங்க. மகிழ்ச்சி குறைந்து காணப்படும். நாளைய தினம் பணிகளில் தவறுகள் நேர வாய்ப்பிருப்பதனால கவனமாக பணியாற்ற வேண்டும்.
உங்கள் தவறுகள் உங்கள் மேலதிகாரிகளின் கவனத்திற்கு கூட செல்லலாம். நாளைய தினம் பணவரவு மகிழ்ச்சியை அளிக்கும். எதிர்பாராத வகையில் சம்பாதிப்பீங்க, இருந்தாலுமே அதில் திருப்தி அடைய மாட்டீங்க. நாளின் இறுதி தேவையற்ற செலவுகளை சந்திக்க வாய்ப்பிருக்கு. நாளைய தினம் மந்தமாக உணர்வீங்க. உங்கள் கருத்துக்களை வெளிப்படையாக பகிர்ந்து கொள்ள மாட்டீங்க. சங்கடமான நிலையை உணர்வீங்க. நாளைய தினம் மனதில் ஆற்றல் குறைவாக இருப்பதன் காரணமாக நீங்கள் வலுவிழந்து காணப்படுவீங்க. தூக்கமின்மை உங்களை பாதிக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நாளைய தினமான அமாவாசை என்று எப்படி விரதம் மேற்கொள்ளணும், அது மட்டும் இல்லாமல் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கு எப்படி அமைந்திருக்கு அப்படின்றத பற்றியும் தெரிஞ்சிருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் பதிவிடுங்க. இதுபோல் பல பயனுள்ள தகவல்களை பெற நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.